நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் வகுப்புகளில் இந்த திருமண பொருத்தத்தில் தசாபக்தி அமைப்புகள் அப்படிங்கிறதுல ஒரு கிளாஸ் நடத்தினேன். அதோடைய ட்ரெய்லர் போடப்பட்டு இருக்கிறது. அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய பேர் ஆர்வம் காட்டியிருக்கிறீங்க. அதாவது ஐயா இந்த வீடியோவை வந்து பொது வீடியோவாக போடுங்க, ட்ரெய்லர் மட்டும் போடாதீங்க, எல்லோரும் பார்க்கும்படியான ஒரு பொது வீடியோவாக போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் அதில் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. ஆயினும் மிகப்பெரிய பெரும்பாலானவருடைய ஒரு விருப்பத்தை மதித்து ஆன்லைன் வகுப்பில் நான் அந்த ரெண்டு ஜாதகம், ஒரு உண்மையான ரெண்டு ஜாதகங்களை எப்படி இணைக்கக்கூடாது, ஏன் இந்த மாதிரியான நடந்தது அப்படின்ற விளக்குனதற்காக இந்த பொது வீடியோவாக இப்போ இதில் போடுறேன். அந்த வீடியோவை பொதுவாக போடலைன்னா கூட அதே ஜாதக அமைப்புகளில் போடுறேன். 10 பொருத்தத்தில், அதாவது திருமண பொருத்தத்தில் தசாபக்தி அமைப்புகள் பார்க்கப்படுகிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 10 பொருத்தம் என்பது பொய், 10 பொருத்தம் என்பது ஹம்பக், 10 பொருத்தம் என்பது தேவையற்றது. முந்தைய காலத்தில் யாரோ ஒருவர் 10 பொருத்தத்தை வந்து பராசர மகரிஷி மாதிரியான மகரிஷிகள்லாம் சொல்லலை. இடையில வந்த ஒரு சில விஷயங்கள் தான் இந்த நட்சத்திர பொருத்தங்களின் அடிப்படையில் ஜாதகம் பார்க்கறது, நட்சத்திரத்தில் தான் ஜாதகம் இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் நட்சத்திரத்தின் அடிப்படையில் எதுவுமே நடக்கிறதில்லை என்பதை சாரத்தின் அமைப்பையே மறுக்கக்கூடியவன் நான். இப்போது நான் சொல்லி வருகின்ற ஜோதிடத்தை, பாரம்பரிய ஜோதிடத்தை எளிமையாக்குகின்ற ஒரு சில விஷயங்கள்ல இந்த தொழிலில் இருப்பார், இந்த தொழிலில் இருப்பார், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் தான் அவருக்கு அமையும்ன்றது நிச்சயமாக எவராலும் மறுக்க முடியாத ஒரு விதியாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய 8 படை என்ற சுபத்துவம் வெறுமன நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பலனையும் அறிய முடியாது. ஆகவே உயர்கணித சார ஜோதிட முறை என்பது சுற்றிலுமாக சும்மா வந்து ஒரு புரியாத தெரியாத வார்த்தைகளை நீங்கள் சொல்லி அப்படியே பம்மாத்து பண்ணுறதுக்கு தான் அந்த அமைப்புகள் உருவாகும் சொல்ல முடியுமே தவிர, நிச்சயமாக பாரம்பரிய ஜோதிட அமைப்புகளைப் போல இப்போது நான் சொல்லி வருவதைப் போல பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில், காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் எது தப்பு எது சரியில்லை. சுபத்துவம் பாவத்துவம் என்பது என்ன? நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் சுபத்துவம். ஒரு விஷயம் இருக்கு, நல்லதா நடக்குமா கெட்டதா நடக்குமா, நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமா என்பதைத்தான் சுபத்துவ பாவத்துவம் குறிக்கிறது. அதாவது ஒரு விஷயம், ஒரு தம்பி, அதாவது செவ்வாய் தசை நடக்குது, தம்பி நல்லா இருப்பாரா, சகோதரர்கள் நல்லா இருப்பாங்களா, சகோதரர்கள் கெட்டு போயிடுவாங்களா, இதை சுபத்துவம் பாவத்துவத்தின் மூலம் அறியலாம். அதாவது செவ்வாய் தசை சுபத்துவமாக இருந்தால் செவ்வாயின் காரகத்துவ அமைப்புகளை உங்களுக்கு நல்லதை செய்யுது. செவ்வாய் தசை பாவத்துவமாக இருந்தால், இந்த சுபத்துவ பாவத்துவத்தை புரிஞ்சிக்க முடியாதவர்கள் தான் இதை அபத்துவம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறீங்களே தவிர அது காலப்போக்கில் நிற்காது. என்னுடைய இந்த ஆன்லைன் வகுப்புகளில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் பேர் மிக ஆர்வமுடன் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அமைப்பு பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது நிச்சயமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய மைல் கல்லாகவே என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு, சூட்சுமவலு என்கின்ற பாப கிரகங்கள் எப்போது நன்மை செய்யும் என்கின்ற என்னுடைய கோட்பாடும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். சரி, நிற்க ஏன் இப்போ இந்த சப்ஜெக்டுக்கு நம்ம வரோம் அப்படின்னு சொன்னால், திருமண பொருத்தம் என்கின்ற ஒரு ஹம்பக் திருமணம், 10 பொருத்தம். இந்த 10 பொருத்தம் தான் ஜோதிடத்துடைய மாண்பை கெடுக்கிறது என்பது தான் உண்மை. 10 பொருத்தம் பார்த்தும் இப்போது 40-50% திருமணங்கள் தோல்வியில் முடியுது. ஜோதிடம் என்பது ஒரு உறுதியான விஞ்ஞான கலை, இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஜோதிடர் தான் அறியாதவரே தவிர ஜோதிடம் அறியாதது அல்ல. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, அஸ்ட்ராலஜி இஸ் நாட் லை பட் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் லயர்ஸ். ஜோதிடம் பொய்யானது அல்ல, ஆனால் ஜோதிடர்கள் பொய்யர்கள். இது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பொருந்தும். உண்மையிலேயே 10 பொருத்தம் மட்டுமே பார்க்க தெரிந்த ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஜோதிடத்தில் அது வந்து ஒரு ஹம்பக்கான ஒன்று. அதை தாண்டி எதுவுமே தெரியாமல் இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் என்கின்ற 10 பொருத்தத்தை மனப்பாடம் செய்து கொண்டு அப்படியே உள்ளடி அடிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிற ஜோசியர்கள் இங்கே 50%, 60% பேர், இன்னும் சொல்லப்போனால் 90% பேர் அப்படி தான் இருப்பாங்க. மிகச்சிறிய ஜோதிடர்கள் தான் ஜாதகத்தை ஆழமாக பார்த்து, இப்போது நான் சொன்னேன் பாவகத்தின் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன பலனை தரும், அந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் சுபத்துவமாக இருந்தால் அந்த பாவக பலனை நன்றாக தரும், பாவத்துவமாக இருந்தால் அந்த பாவக பலனை கெடுத்து தரும். இதுதாங்க சுபத்துவ பாவத்துவம். படிப்படியாக இன்றைக்கு தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சுபத்துவ பாவத்துவ பாணியில் பலன் சொல்ல வருகிறார்கள் என்பதும் என்னுடைய காதுக்கு வருகிறது. எங்களுக்கே நூற்றுக்கணக்கான மெயில்கள் வருகின்றன. குறிப்பிட்ட சில இடங்கள்லேருந்து, ஐயா இந்த விதியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள், இந்த இடத்துல எப்படி சொல்லுங்கள், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, பொது வீடியோக்கள் நிறைய போடுங்கன்ட்டு எங்களுக்கே நூற்றுக்கணக்கான மெயில்கள் ஜோதிடர்கள்ட்டே வருது. என்னுடைய வகுப்பில் மட்டும் குறைந்தபட்சம் தொழில்முறை ஜோதிடர்கள் 4000 பேர் இருக்கிறீங்க. நாங்கள் நிறைய, இதுக்கு மேலே நான் சொல்லவே வேண்டாம். சரி, இப்போ திருமண பொருத்தம் என்பது ஜோதிடத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, ஜோதிடத்துடைய புகழை மாண்பை கெடுத்து கொண்டிருக்கிறது என்பது பத்து பொருத்தத்தை ஆழமாக புரிந்தவர்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். உண்மையிலே சில கட்டுரைகளை எழுதலாம்னு இருக்கிறேன். இந்த பத்து பொருத்தம் எப்படி வந்தது, காலப்பிரகாசிகா என்கின்ற ஒரு நூல் எப்படிப்பட்ட தன்மை அது, அந்த நூலினுடைய உண்மைத்தன்மை என்ன, அந்த நூலை எழுதியவருடைய உண்மைத்தன்மை என்ன, எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். நேரம் தான் இல்லை, கண்டிப்பாக மறுபடியும் எழுத ஆரம்பிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே எழுதுறதை விட்டுட்டேன், புதிய கட்டுரைகள் எழுதுறதை விட்டுட்டேன். அது நேரம் இல்லாதது காரணம். கண்டிப்பாக எப்போது டக்குன்னு ஆரம்பிக்கிறோன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கும் பரம்பொருள் கொஞ்சம் ஒரு நிலையில் அருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதா உண்மை. சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு தம்பதிகளுடைய ஜாதகத்தை ஆன்லைன் வகுப்பில் விளக்குனேன். இந்த இடத்துல 2 இடத்துலையும் ஒரு ஆண் பெண் தம்பதிகளுடைய ஜாதகத்தை போடுறேன். இந்த இடத்துல ஆணின் ஜாதகம் வந்து விட்டது. இந்த 2 ஜாதகத்தையும் ஒரு மீனா நாடி என்கின்ற முறையிலேயோ ஏதோ ஒரு நாடி முறையிலேயோ 12 பொருத்தங்கள் இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறையில் 12 பொருத்தம் இருக்கிறது. 4 அல்லது 5 ஜோதிடர்கள்ட்ட போயிருக்கிறாங்க. எல்லாருமே 4-5 ஜோதிடர்களும் இந்த தம்பதிகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். இந்த இடத்துல ஆணின் ஜாதகம் வந்துருச்சு, இந்த இடத்துல பெண்ணின் ஜாதகம் வந்துருச்சு. 2 பக்கமும் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு சில நிலைமைகள் புரியும். நான் ஏன் 10 பொருத்தத்தை வெறுக்கிறேன், 10 பொருத்தத்தை ஏன் மாணவர்களுக்கு கடினமான அளவில் இந்த மாதிரி என்னுடைய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் யாருமே 10 பொருத்தம் பார்ப்பதே இல்லை. 10 பொருத்தம் என்பது பொய், 10 பொருத்தம் என்பது ஹம்பக் என்பதை மிக தெளிவாக பசுமரத்தாணி போல என்னுடைய மாணவர்களும் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆன்லைன் அஸ்ட்ராலஜியில் கூட என்னுடைய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறீங்க. அவர்கள் எல்லாருமே மெயில் நிறைய பேரை சொல்ல முடியும். அவங்க எல்லாருமே, ஐயா நான் 10 பொருத்தமே பார்க்கறதில்ல, உங்களுடைய பாணியில் தான் பொருத்தம் பார்க்குறேன். 10 பொருத்தத்தை ஒரு மாதிரி டைலமாவில் இருக்கிறவங்க கூட என்ன ஒன்று சொல்கிறீங்கன்னா 10 பொருத்தம் இல்லைன்னா அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தை சிம்பிளாக ஆக்கிவிட முடியாது. கணிதம், அதாவது உயர்கணித சார ஜோதிடம் மாதிரி சாஃப்ட்வேரில் வச்சுக்கிட்டு ஜோசியத்தை கண்டிப்பாக சொல்ல முடியாது. 10 பொருத்தமும் சாஃப்ட்வேரில் வருகின்ற எதுவுமே ஜோதிடமாகாது. அதாவது மனித மூளை கணிக்கக்கூடிய அமைப்புகளை கணிதமாக மட்டும், கால்குலேஷனை மட்டும், நட்சத்திர கேபி சிஸ்டம் கூட என்ன பண்ணுது, இந்த பாவகத்தை குறிகாட்டினால் இது, இந்த பாவகத்தை குறிகாட்டினால் இல்லை, அப்படிலாம் பலன்கள் வராது. பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பை நான் எப்படி 100% துல்லியமாக சொல்லிக் கொடுக்கிறேனோ அந்த அமைப்பின் அடிப்படையில், அந்த பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில், காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் சாஃப்ட்வேரால் கணிக்க முடியாத மனித மூளை மட்டுமே கணிக்கக்கூடிய அளவில் தான் பலன்கள் நடக்குமே தவிர நிச்சயமாக நட்சத்திரத்தின் அடிப்படையில் எதுவுமே நடக்காது. திதி சூன்யம் காரணம் போன்ற அமைப்புகள் அப்படி தான். இப்போது இங்கே 2 ஜாதகம், ஆண் பெண் ஜாதகம் தெரியுது இல்லையா. முதல்ல ஆணின் ஜாதகம். 2 பேருமே கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் பிறந்தவங்க. ஆணின் ஜாதகம் 21/4/1993 இரவு 11:30 கோயம்புத்தூர் பக்கத்தில். இவருடைய ஜாதகம் தனுசு லக்கணம், 3ல் சனி, 4ல் புதன் சுக்கிரன், 5ல் சூரியன் சந்திரன், 6ல் கேது, 8ல் செவ்வாய், 10ல் குரு, 12ல் ராகு. இப்போது இந்த ஆணின் ஜாதகத்தில் பிறக்கும் போது கேது திசையில 4 வருடம் 3 மாதம் 16 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்போது ஆணுக்கு சந்திர தசையில செவ்வாய் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. 7/6/2024, 6/1/2025 வரைக்கும். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஆணுக்கு சூரிய தசை சுக்கிர புக்தியில கல்யாணம், அதாவது கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இந்த பக்கம் பெண்ணின் ஜாதகம் தெரிகிறது. பெண்ணுடைய ஜாதகம் 9/3/1998 காலையில 9:30 கோயம்புத்தூருக்கு பக்கத்துல பிறந்திருக்கிறாங்க. பெண்ணின் ஜாதகம் மேஷ லக்னம், 4ல் சந்திரன், 5ல் ராகு, 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன் குரு கேது, 12ல் புதன் செவ்வாய் சனி. பிறக்கும்போது சனி தசை 9 வருடம் 7 மாதம் 9 நாட்கள் மீதம் இருந்த நிலைமையில இப்ப பெண்ணிற்கு வந்து புதன் தசையில சனி புக்தி நடக்குது. 7/2/2022 இருந்து 17/10/2024, 10 நாளைக்கு முன்னாடி தான் புதன் தசையில சனி புக்தி முடிஞ்சிருக்கு. இப்ப வந்து கேது தசை ஆரம்பிச்சிருச்சு. சரி, இவர்கள் 2 பேருக்கும் திருமணமாகி 1 வருஷம் ஆச்சு. நட்சத்திர பொருத்தத்தின் அடிப்படையிலையோ நாடி பொருத்தத்தின் அடிப்படையிலையோ எல்லா பொருத்தத்தின் அடிப்படையிலையோ 4-5 ஜோதிடர்கள் திருமணம் செய்யலாம், மிக நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன அமைப்பில் இந்த பெண் கிட்டத்தட்ட 3 மாதத்தில் அம்மாவுடைய பிறந்த வீட்டுக்கு வந்துட்டார். இவர்கள் இணைவார்களா அப்படிங்கிற கேள்விக்கு, அதாவது வேறு சில சம்பவங்கள்லாம் நடந்து இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குங்கய்யா இப்படிலாம் இருக்குது, இது எப்படி சேர்ந்து வாழ்வாங்களா சேர்ந்து வாழ மாட்டாங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, இவர்கள் இருவரையும் இணைச்சதே தப்பு, இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ மாட்டார்கள் அப்படின்னு தான் பலன் சொல்லியிருக்கிறேன். அவர்களும் அந்த அந்த இதில் தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு டிஸ்கஷன், ஒரு ஜோதிட ரீதியாக என்ன எப்படி அப்படிங்கிறது தான். முதல்ல பாரம்பரிய ஜோதிட விதிகளின் அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் பாருங்கள். அஷ்டமச்சனி அமைப்புடன் பாருங்கள், சூரிய தசை சுக்கிரபக்தியில் அந்த பையனுக்கு கல்யாணம் இருக்குது. சூரிய தசை சுக்கிரபக்தியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பூச நட்சத்திரம், இந்த நட்சத்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்யக்கூடாதுன்னெலாம் வராது. திருமணம் செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பாக வராது. ரெண்டு பேருக்குமே வந்து நாடி முறையிலையும் பொருத்தம் பார்த்துருக்குறாங்க, நாடி முறையிலையும் பொருத்தம் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. 5 பேரோ 6 பேரோ பார்த்தாங்கய்யா, ஒருத்தர் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. நான் கேட்டேன், ஏம்மா அஷ்டம சனியிலையாவது கல்யாணத்தை பார்த்து பண்ணணும்னு சொல்லலையாம்மா? பெண்ணுக்கு பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் அஷ்டம சனி நேரத்தில் கொஞ்சம் நட்சத்திரத்திலேயே சனி போய்கொண்டு இருக்கிறாரே, அட்டமத்து சனியில் ஜென்மச்சனியில் 7.5 சனியில் கல்யாணம் பண்ணலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் அந்த மாதிரி அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையாம்மா அப்படின்றத கேட்டேன். அஷ்டம சனியில் கூட கல்யாணம் பண்ணலன்னு யாருக்கும் சொல்லலைங்க, எனக்கும் தெரியல. அதுக்காக அஷ்டம சனியில கல்யாணம் பண்றவங்க, அஷ்டம சனியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகாதா அப்படிங்கிற விதண்டாவாத கேள்வி வருமாயின் அஷ்டம சனியில கல்யாணம் ஆகும். ஆனால் அதற்கான சில விதி விலக்குகள் இருக்கின்றன. அஷ்டம சனியில் கல்யாணம் நடந்தால் ஏதேனும் ஒன்றில் ஒரு சுப பிரிவாகவோ பிரிவாகவோ ஏதேனும் ஒரு இக்கண்ணா ஒன்று இருக்கும். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அஷ்டம சனியில் பெரிய அளவில் சோதனைகளை அனுபவிப்பதில்லை. அஷ்டம சனியில் ஜன்மச்சனியில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும். அஷ்டம சனியில் போய் சுக்கிர தசை நடந்ததுன்னா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. அஷ்டம சனியில் போய் 7ஆம் அதிபதியுடைய தசை நடந்ததுன்னா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்படி ஜோதிடமே விதி மற்றும் விதி வழக்குகள் தானே. நான் இப்போது சொன்னதை போல 10 பொருத்தம் என்பது அப்படியே சாஃப்ட்வேரில் வந்துவிட்ட ஒரு அமைப்பாக, மனப்பாடம் செய்து கொண்டு அப்படியே சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால தான் இதில் நட்சத்திரங்களுக்குள்ள பலனே இல்லை. நட்சத்திரங்களுக்கென்று தனி காரகத்துவங்கள் தனி குணங்கள் எதுவுமே கிடையாது. இப்படி சொல்லிக்கிறவங்க அவங்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. உண்மையில நட்சத்திரத்தின் அடிப்படையில் பாடம் நடத்துபவர்களாக இருக்கட்டும், திதி கரணம் யோகம் இந்த மாதிரியான அமைப்புகளை பாடம் நடத்துறவங்க யாராவது உண்மையாக மாணவர்களுக்கு விளங்குகின்ற விதத்துல பாடம் நடத்துறாங்களான்னு யாரையாவது பாருங்க. யாருமே நடத்த மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ஜோதிடம் அவங்களுக்கே விளங்கி இருக்குல்ல, அதனாலதான் அவங்க விளக்கமாக சொல்ல முடியல. உண்மையை சொன்னால் ஒரு கலை ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிந்து விட்டதென்றால் நீங்கள் அந்த கலையை அந்த விஷயத்தை அடுத்தவர்களுக்கு புரியும்படி எளிமையாக சொல்லுவீர்கள். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு எளிமையாக விளங்குவதற்கான காரணமே இதுதான். சரி, இப்போ 2 பேருக்கும் திருமணம் நடந்துருச்சு, இப்போ 2 பேரும் பிரிய போகிறாங்க. இவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்கன்னு நீ எப்படி சொல்கிற? எதிர்காலம் அப்படி என்ன ஒன்று, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா பார்த்து கொள்ளலாம். ஆனால் நான் விதிகளோடு சொல்லக்கூடிய ஒன்று, விதிகளோடு. ஏன்னா ஒரு இடத்துல வந்து இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, இன்னொரு இடத்துல வந்து அதற்கான ஒரு இடத்துல டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, இன்னொரு இடத்துல அந்த டிவோர்ஸை அக்செப்ட் பண்ணுறதா இல்லது அந்த டிவோர்ஸுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறதா அல்லது டிவோர்ஸை ஏற்றுக்கிட்டு போகிறதா அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. ஒருவர் ஆணோ பெண்ணோ யாரோ ஒருவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் பெண் வீட்டிற்கு வந்தாச்சு, இன்னும் திரும்ப போகிறதுக்கான அமைப்புகள் இல்லை, ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இதற்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது பிளைண்டாக இருக்கும்போது தான் அவங்ககிட்ட ஜோசியத்தில் வராங்க. சரி, நான் சொன்ன காரணங்கள். அஷ்டம சனியில் திருமணம் நடந்திருக்கு, மிக முக்கியமாக அஷ்டம சனியில் ஒரு இக்கண்ணா வைக்கும். சரி, அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமாவது சேருவாங்களா? அதுதான் பெண்ணை பெற்றவர்களுடைய கேள்வி. அஷ்டம சனி இப்போ முடிஞ்சிருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, மார்ச் மாதத்துக்கு பிறகாவது இந்த பெண்ணுக்கு இது முடிஞ்சிருமா? சரி, 10 பொருத்தத்தில் தசாபக்தி என்பது அந்த பொருத்தம் இதோட தலைப்பு. 10 பொருத்தத்தில் வந்து பிற்பாடு ஒரு சேர்க்கையாக, 10 பொருத்தத்தில் ராசி அமைப்புகள் கூட இல்லை, பிற்பாடு ஒரு 60 வருடங்களுக்கு முன்பாகத்தான் அந்த ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் என்பதையே 10 பொருத்தத்தில் அவர் 60-80 வருடங்களுக்கு முன்பாக தான் சேர்த்திருக்கிறாங்க. 10 பொருத்தத்தில் வெறும் நட்சத்திரங்களின் அடிப்படையில் மட்டும்தான் எல்லாமே இருந்தது. அதற்கப்புறம் தான் ராசி அதில் இல்லையே அப்படின்ட்டு யாரோ ஒரு புத்திசாலி மறுபடியும் அதை ராசியை சொருகி இருக்கிறார். ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம்ட்டு. இதை தவிர்த்து தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ஏதாவது நடக்குதா என்பது கண்டிப்பாக 10 பொருத்தத்தில் கிடையாது. வாழ்க்கை சம்பவங்கள், மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்கள் அத்தனையும் தசாபக்திகளின் அடிப்படையில் தான் நடக்குதே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தசாபக்தியை மீறி நீங்கள் எதுவுமே செஞ்சிட முடியாது. உங்களுக்கு நல்லதுகள், இதைத்தான் அந்த நல்ல தசைகள் நல்ல அமைப்புகள் நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கின்றன, எல்லாமே சரளமாக அவன் கேட்டது கிடைத்து நல்ல சந்தோஷம் இருக்கிறான். இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன். பாதகமான தசாபக்தி அமைப்புகள் பாபத்துவமாக செவ்வாய் சனி ராகு போன்ற அமைப்புகளோடு ஒன்று நடக்கும் பொழுது அந்த பாவங்கள், இதற்கடுத்து நம்ம பாவக அமைப்புகளை பார்த்துடணும். எந்த பாவகத்தில் தசைகள் இருந்து நடத்துகின்றதோ அந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கேன், அந்த பாவகத்துடைய அத்தனை பலன்களும் உங்களுக்கு நடக்கின்றன. இல்லைன்னா அந்த பாவகத்துடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதில்லை. சுபத்துவம் பாவத்துவம் என்பதனுடைய அமைப்பை இத்தனை ஆயிரம் மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டதன் காரணமே இதுதான். அதாவது குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளை கொண்ட ஒரு பாவகம் வலுத்திருக்கும் பொழுது அந்த பாவகத்தின் வழியாக நன்மைகளை அந்த ஜாதகர் அனுபவிக்கிறார். ஒரு தசாநாதன் குரு சுக்கிர அமைப்புகளோடு சுபத்துவமாக இருக்கும்போது அந்த தசை எந்த ஆதிபத்தியங்களுக்கு உரியதோ, அந்த தசாநாதன் எந்த காரகத்துவங்களை தர முடியுமோ அதன் வழியாக ஜாதகர் நல்லவைகளை அனுபவிக்கிறார். செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் போன்ற அமாவாசை சந்திரன் போன்ற கிரகங்கள் ஒரு பாவகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த பாவகத்தினுடைய நன்மைகள் தடைப்படுகின்றன. ஏனென்றால் அந்த பாவகம் பாவத்துவமாக இருக்கிறது. செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் அமாவாசை சந்திரன் போன்ற பாவர்கள் ஒரு தசாநாதனை கெடுக்கும் போது, தசாநாதனை பார்க்கும் போது, தசாநாதனோடு இணைந்திருக்கும் போது, தசாநாதனோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது அந்த ஜாதகம் அந்த தசாபுத்தியில் கஷ்டப்படுகிறது. சரி, இப்போ இங்கே திரையில் ரெண்டு ஜாதகம் தெரியுது இல்லையா? ஏங்கய்யா அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழலாமே, என்ன தடை, நீங்கள் ஏன் இவர்கள் இருவரும் பிரிவார்கள் அப்படின்னு நீங்கள் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் என்ன கடவுளா, இவங்க ரெண்டு பேரும் பிரியத்தான் செய்வாங்களா? பார்க்கலாம். அதிலெல்லாம் வந்து நான் சத்தியமாக கடவுள் இல்லை, நான் ஒரு சாதாரண கணக்கு தெரிந்த ஒரு ஜோதிடம், அவ்வளோதான். நான் சத்தியமாக கடவுள் கிடையாது. ஆனால் இங்கே கடவுள் பரம்பொருள் நம்மக்கிட்ட இந்த ஜோதிட கலையின் மூலமாக கொஞ்சம் விளையாடுறாருன்னு தான் அர்த்தம். இந்த பார், உனக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், கையில் சாக்லேட்டை மூடி வச்சுக்கிட்டு ஒரு பெரியவர் குழந்தைகிட்ட விளையாண்ட மாதிரி நாம் எல்லோரும் குழந்தைகள். ஒரு பரம்பொருள் என்கின்ற பெரியவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த பார் ஒரு அற்புதமான கலையை உன்னிடம் தருகிறேன், உன்னுடைய விதியை உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கே தெரிகிற அளவிற்கு ஒரு அற்புதமான கலையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த கலையை நீ புரிந்து கொண்டால் உன்னால எதிர்காலத்தை அறிஞ்சிக்க முடியும், புரிஞ்சுக்கலன்னா போயிட்டே போ அப்படின்றது தான் பரம்பொருள் நம்மகிட்ட விளையாடுற விளையாட்டு. சரி, ஏன் இவர்கள் பிரிவார்கள்? எந்த ஒரு இடத்துலையுமே ஜோதிடத்தை லாஜிக்கலாக சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். எந்த ஒரு இடத்துலையுமே ஜோதிடத்தில் எனக்கு தெரியாததை நான் சொல்ல மாட்டேன், இந்த ஜோதிடத்தில் மட்டும் நான் போய் சொல்ல மாட்டேன். அதே போல என்னுடைய மனது ஒத்துக்கொள்ளாத எனக்கு தெரியாத ஒன்றை நான் தெரிந்ததாக எந்த ஜென்மத்திலையும் நான் காட்டிக்கிட்டதில்லை. ஆயினும் தவறை தவறு என்று சொல்வதற்கு எனக்கு தைரியம் கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு 50 ஆண்டு காலம் ஜோதிடத்தையே சுவாசமாக கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடன் ஆகியனா இந்த இடத்துல தவற்றின் காரணமாகத்தான் இந்த ரெண்டு ஜாதகங்களை ஒரு உதாரணத்திற்காக போடுகிறேன். 10 பொருத்தத்தில் தசாபக்தி அமைப்புகளை பார்க்காமல் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். 10 பொருத்தம் பார்க்கறதே இல்லை. பாவகங்கள் எப்படி இருக்கின்றன? 7ஆம் பாவகம் 2, 7, 12 காம அமைப்புகளை குறிக்கக்கூடிய, தாம்பத்திய அமைப்புகளை குறிக்கக்கூடிய பாவகங்கள் மற்றும் குடும்ப அமைப்புகளை குறிக்கக்கூடிய பாவகங்கள். மிக மிக முக்கியமாக 5ஆம் பாவகம் புள்ள பத்துக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். புள்ள பத்துக்கிறது எப்போ? ரெண்டு பேருக்கும் ஆண் குழந்தை பெண் குழந்தை அமைப்புகள், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான அமைப்புகள் 5ஆம் பாவகம் வளர்த்துருக்கிறதா. அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக 8ஆம் பாவகம். கல்யாணம் பண்ணி ஒரு 45 வருஷம் ஆகுது. 25 வயசுல கல்யாணம் பண்ணால் ஒரு 70 வயசு வரைக்கும் அது உயிரோடு இருப்பாங்களா? ஒரு 45 வயது வரைக்கும் 45 வருஷம் வரைக்கும் அது ஆயுள் இருக்குமா? அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக் கொள்வார்களா? அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுகள் இல்லாத கணவன் மனைவி யாராக இருக்கிறார்கள்? எல்லா கணவனும் மனைவியும் எல்லா நேரத்துலையும் சண்டை போட்டுத்தான் செய்வாங்க. ராத்திரி காலையில் சண்டை போட்டால் ராத்திரி பேசிக்க போகிறாங்க, ராத்திரி சண்டை போட்டால் காலையில் பேசிக்க போகிறாங்க. அன்றைக்கு சண்டை ஒரு 2 நாள் 3 நாள் நீடிச்சா 2ஆவது நாள் 3ஆவது நாள் மறுபடியும் சரியாக போக போகிறது, அல்லது குழந்தைகளால் சமரசம் ஆக போகிறாங்க. ஆக சண்டை சச்சரவு இல்லாத எந்த ஒரு பரமசிவனே மகாசிவனே பார்வதியை அடிச்சு தரத்தினார். அப்புறம் என்ன, அவரோடையவா நம்ம எல்லாருமே இது. அப்ப புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாத அமைப்புகள் எங்கேயுமே இருக்காது. ஆக அதை மட்டும் பார்க்காமல் பிரியாமல் இருப்பார்களா, ஆயுளுடன் இருப்பார்களா, 2 குழந்தை பெற்றுக் கொள்வார்களா என்பதை மட்டும்தான் பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் பார்க்க வேண்டுமே தவிர இந்த 10 பொருத்தம் போன்ற அமைப்புகளை பார்க்கும் பொழுதுதான் பாதி திருமணங்கள் இதனாலதான் முறிஞ்சு போகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு தீவிரமாக 10 பொருத்தத்தை மட்டும் பார்க்க போகிறது. தமிழ்நாட்டு ஜோதிடத்தினுடைய சாபக்கேடே இந்த 10 பொருத்தம் தான். சரி, இப்போ இங்கே பிரிவார்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதற்கான லாஜிக்கலான காரணம், ஆன்லைன் வகுப்பில் இதை ஒரு 1 மணி நேரம் நடத்தினேன். ஆன்லைன் வகுப்பு மாணவர்கள்ட்டே இந்த 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 கிளாஸ் நடத்தினது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவங்களுடைய கமெண்ட்டை படிக்கணும் இல்லையா, மிகப்பெரிய வரவேற்பு. ஐயா இந்த மாதிரி ஒரு 4 ஜாதகங்கள் இந்த மாதிரி ஒரு 4 பாடங்களை நடத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. இதே தான் வந்து காமன் வீடியோலையும் போட்டுக்கிறீங்க. ஜாதகர் இங்கே இதனை எடுத்து பாருங்கள், இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து விட்டது. திருமணம் நடந்து 3 மாதத்திலேயே இருவரும் பிரிஞ்சிருக்கு. இருக்கிறார்கள். இப்போது இவர்கள் நிரந்தரமாக பிரிவார்கள் என்கின்ற பலனை சொல்லியிருக்கிறேன். இங்கே இந்த ஜாதகருக்கு முதல்ல பாவகம், ஏழாம் பாவகம் இந்த பையனுக்கு கெட்டிருக்கு. ஏழாம் பாவகாதிபதி புதன் நீச்சமாக இருக்கிறார். ஏழாம் பாவகாதிபதி புதன் நீச்சமாக இருக்க இந்த பெண்ணிற்கு ஏழாம் பாவகாதிபதி சுக்கிரன் சுபத்துவமாக இருக்கிறார். அங்கே பாவத்துவம், முதல்ல பாபத்துவம், அப்புறம் தான் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகாதிபதி கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏழாம் பாவகாதிபதி நீச்சம், ஏழாம் பாவகாதிபதி நீச்சமாகி அதன் பிறகு சுபத்துவம். அப்ப என்ன அர்த்தம்? முதல் திருமணம் தொலைந்து ஏழாம் பாவகாதிபதி முதலில் பாதிக்கப்பட்டு இரண்டாவது தான் நல்லதை கொடுப்பார்னு அர்த்தம். பாவக சுபத்துவத்தை எப்படி விளக்குறேன்றதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. தனுசு லக்கணம், ஏழாம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஐயா, பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் சுபத்துவம் அப்படின்னு சொல்றீங்களே, இல்லை, இவருக்கு முதல்ல ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் முதல் திருமணம் இங்கே பாதிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான், அதாவது முதல் திருமணத்தை தொலைத்து விட்டு இரண்டாவது திருமணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரெண்டாவது இன்னொன்று சொல்றேன், இந்த பையன் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறார். எந்த வேலையில் இருக்கிறாருன்னா நான் சொல்ல மாட்டேன். இந்த என்னுடைய பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் இருக்கும் என்கின்ற அமைப்பில் இந்த கிரகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக குரு சுக்கரனோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அந்த துறையில மகா அமைப்புல நல்லா இருக்கிறார். ஏன் அமைப்புல அந்த வேலையை பார்த்து தாங்க பொண்ணு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பத்தாம் இடம் இங்கே சுபத்துவமாக இருக்கிறது. பத்தாம் இடம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் எல்லா நிலைகள்லையும் இந்த பையனுக்கு வேலை தொழில் அமைப்புகள் மிக எக்ஸலண்டாக இருக்கும். ஆனால் ஏழாம் பாவகம் நல்லா இல்லை, மற்ற இரண்டு போன்ற எந்த பாவங்களும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் பலமாக இல்லை. அப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான பாயிண்டாக தசாபக்தி என்று வருவோமே. ஆனால் இப்போது சூரிய தசை சுக்கரபுக்தியில் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பையனுக்கு சந்திரபுக்தி சந்திரதசை நடந்துகிட்டு இருக்கு. சந்திரதசை இந்த பையனுக்கு அமாவாசை சந்திரனாக பாபத்துவமாக இருக்கிறார். சந்திரன் இந்த பையனுக்கு குருச்சுக்கர தொடர்புகள்ல இல்லை. சந்திரன் பலவீனமாக, அதாவது பரிவர்த்தனையாக இருந்தாலும் கூட இந்த பையனுடைய, இந்த ஆணுடைய ஜாதகத்துல சந்திரன் அமாவாசை சந்திரனாகி நீச்சனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். ஆக சூரிய தசை சுக்கிரபுத்தியில கல்யாணமான உடனேயே சந்திரதசை வந்த உடனே இந்த பையனுக்கு மனைவியை பிரித்து விட்டது. சந்திரதசை வந்த உடனேயே இந்த மனைவி திரும்பி இங்கே வந்து விட்டார். சூரிய தசை சுக்கிரபுத்தியில சுக்கிரன் காமத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 3 மாதம் திருமணத்தை கொடுத்திருக்கிறாரு. 3 மாதத்துல பெண்ணு ஒரு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெண்ணு இங்க அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. அப்ப இங்க பாருங்க, சந்திரன் அட்டமாதிபதியாக இருக்கிறார். 8க்குடைய சந்திரனாக இருக்கிறார். இன்னும் 10 வருடங்களுக்கு தசை நடத்த போகிறார். இதற்கு அடுத்து அவர் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். அவர் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். அவருக்கு குருச்சுக்கிர தொடர்புகள் எதுவுமே இல்லை. என்னுடைய பாபத்துவம் என்பது இங்கே சந்திரனுடைய தசையில மிக நிறைவாக வருகிறது. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய், சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை தான். ஆனால் அந்த செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார், நீச்சத்தை அடைந்திருக்கிறார். அவருக்கும் குருச்சுக்கிற தொடர்புகள் இல்லை. 8இல் மறைந்து நீச்சம், அவரை 5ஆம் அதிபதியாகி நீச்சம், 5ஆம் அதிபதியாகி நீச்சம். இப்பத்தானே சொன்னேன், 7ஆம் பாவகமும் 5ஆம் பாவகமும் இணைக்க போறவங்க புருஷன் முன்னாடிக்கு நல்லா இருக்கணும்ட்டு. இந்த பக்கம் தெரியக்கூடிய பெண்ணுடைய ஜாதகத்தை பாருங்க. அந்த பெண்ணிற்கு மேஷ லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாகிய சூரியன் சுபத்துவமாக 5ஆம் இடத்தையே குருவோடு இணைஞ்சு பார்க்கிறார். இந்த ஜாதகங்களை சேர்க்கலாமா? 7ஆம் பாவகமும் பலவீனம், 5ஆம் பாவகமும் பலவீனம். இந்த ஜாதகத்திற்கு 7ஆம் பாவகமும் வலுத்திருக்கிறது, 5ஆம் பாவகமும் வலுத்திருக்கிறது இந்த ஜாதகத்திற்கு. ஆக எப்படி பொருத்தம் பார்க்க வேண்டும்? பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் இப்பதானே சொன்னேன், 7, 5 எப்படி பலவீனமாக இருந்தா எப்படி இந்த பெண்ணுக்கு இப்ப இந்த 2 வருஷத்துல குழந்தை பிறந்தோம். இவருக்கு இங்க குழந்தை பிறக்கிற அமைப்பை இப்ப இல்லை. ஆக முதல்ல 10 வருடம், இன்னும் 10 வருடம் நடத்த போகின்ற அந்த சந்திரதசை, அதற்கப்புறம் 17 வருஷம், மொத்தம் 7 வருஷம் நடத்த போகின்ற செவ்வாய் தசை, 17 வருஷம், அதற்கப்புறம் 18 வருஷம் பார்த்தீங்கன்னா ராகு தசை, கிட்டத்தட்ட 35 வருஷம் இந்த பையனுக்கு பாபத்துவ தசை. 10 வருடம் சந்திரதசை கடுமையான பாபத்துவம், 7 வருஷம் செவ்வாய் தசை கடுமையான பாபத்துவம், அதாவது 8இல் மறைந்த நீச்சம், எந்த குரு சுக்கிர தொடர்புகளும் சந்திர தொடர்புகளும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீச்ச செவ்வாயுடைய வீட்டில் உட்காந்து சனியின் பார்வையை வாங்கியிருக்கின்ற ராகுதசை. 35 வருஷம் இந்த பையனுக்கு சொந்த வாழ்க்கை அமைப்புகள் நன்றாக இருக்காது. சில பேரை பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் வாங்குவான், நல்லா இதாக இருப்பான், கார் வச்சுருப்பான், வீடு வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பான். சொந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்காது. ஆக இந்த பையனுக்கு 35 வருஷம் சொந்த வாழ்க்கை அமைப்புகளை நல்லா இல்லை. பாவக அமைப்புகளின் அடிப்படையில் 30 திருமணம் நடக்குமா? கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ரெண்டாவது திருமணம் இந்த பையனுக்கு நடக்கும். முதல் திருமணத்தை தொலைத்து விட்ட காரணத்தினால் இரண்டாவது திருமணத்தை ஓரளவுக்கு தக்க வைத்துக் கொண்டு அந்த இரண்டாவது திருமணத்திலும் பிரச்சனைகளோடு இந்த பையனுக்கு 35 வருஷம் வாழ்க்கை ஓடும். குருதிசை தான் யோகதிசை. 35 வருஷம்ன்றது எவ்வளவு? இப்போவே இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு, 32 வயசு, கிட்டத்தட்ட 65-66 வயசு வரைக்கும் சொந்த வாழ்க்கை நன்றாக இல்லாமல், ஆனால் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் 10ஆம் பாவகம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் ஏதோ ஒரு வேலை நன்றாக, சாப்பாடு வேலை அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா குருவே வந்து சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார். லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற காரணத்தினால் சோறு, துணிமணி, காரு, வீடுக்கு எதுக்கும் பஞ்சம் இருக்காது. ஆனால் சொந்த வாழ்க்கை அமைப்புகள் இந்த பையனுக்கு 35 வருஷம் நன்றாக இருக்கவே இருக்காது. இந்த அமைப்பு துல்லியமாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிறவங்களையும் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்காக, நான் லாஜிக் இல்லாமல் சொல்கிறதில்லைன்றது அமைப்பு. சரி, இப்போ இந்த பெண்ணுக்கு வருவோம். இந்த பெண்ணுக்கு ஏங்கையா கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் அந்த பொண்ணுக்கு ஏங்கையா கல்யாணம் நின்றுச்சு? ஏன் இந்த பெண்ணுக்கு இப்போதான் இந்த சில சனி பக்தியில் கல்யாணம் பண்ணாங்க? கர்மாவின் அடிப்படை அப்படிதான். அதாவது என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒன்று. சரி, இந்த இடத்துல பாருங்கள், நல்லா பாருங்கள். புதன் திசையில் சனி பக்தியில் கல்யாணம் ஆயிருக்கு. புதன் 6 கூடியவர். புதன் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். திரையில் தெரிகின்ற இந்த பெண்ணுக்கு மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி. 6ஆம் அதிபதியுடைய அதாவது 3ஆம் அதிபதி எப்படி கல்யாணம் ஆச்சு? 3ஆம் அதிபதியாகி 11ஆம் அதிபதியுடைய புக்தியில 3-11 அதிபதிகள் திருமணத்தை கொடுப்பாங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? புதன் 3ஆம் அதிபதி, அதனும் 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி. புதன் 3ஆம் அதிபதியாகி சனி 11ஆம் அதிபதியாகி இருக்கின்ற இந்த சூழல்ல இந்த பெண்ணிற்கு திருமணம் நடந்து விட்டது. திருமணம் நடந்த இந்த பெண்ணுக்கு பாபத்துவமான புதன் புக்தியில் திருமணமாகி அஷ்டமச்சனியிலையும் திருமணமானதுனால 3 மாசத்துல இந்த பொண்ணு வெளியே வந்துட்டாங்க. 3 மாசத்துல இந்த பொண்ணு திருமண பந்தத்திலிருந்து வெளியே வந்து வீட்டில் இருக்கு. இப்போ வந்து டிஸ்கஸ் நடக்குது. இவங்க திரும்ப இங்கே போக மாட்டேன்னு பொண்ணு சொல்றாங்க. சில சமூக நிர்பந்தங்கள். அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், ஏதாவது ஒன்று அடுத்தது ரெண்டாவது வந்தால் அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும்? சமூக நிர்பந்தம். எல்லா பெத்த தாய் தப்புன்னு அப்படி தானே, எல்லாரும் பொண்ணை பற்றி வச்சிருக்கிறோம். ஏதாவது ஒன்றுனா பொண்ணு சொல்றது அப்படியே டக்குன்னு நம்ம கேட்டுறவும் முடியாது. சரி, இந்த அமைப்புகளின் அடிப்படையில் இங்கே திரையில் தெரிகின்ற ஜாதகத்தை பாருங்க. புதன் திசை சனி புத்தியில் திருமணம் நடந்து 3 மாதத்தில் திருமண அமைப்புகள் சரியாக இல்லை. அடுத்து நடக்கக்கூடாது கேதசை. இப்போ பாருங்க, கேதசை நடக்க போகுது. கேதசை ஆரம்பிச்சிருச்சு. 10 நாள் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. 10 நாளாக இந்த பெண்ணிற்கு மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. 10 நாளாக அந்த பொண்ணுக்கு திருமணம் இது கேதசை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? இந்த பையனுக்கு 35 வருஷம் பாபத்துவ தசை. இந்த பெண்ணுக்கு 10 நாளா சுபத்துவமான கேது தசை ஆரம்பிச்சிருச்சு. கேது அங்கே குருவோடு சேர்ந்திருக்கிறார். குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய கேது 7 வருஷம் தசை நடத்த போறார். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம், மொத்தம் 27 வருஷம் சுக்கரதசை நடக்குது. 20 வருஷம் சுக்கரதசை நடக்க போகுது. அந்த சுக்கரன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். அப்ப 27 வருஷம் மிகப்பெரிய யோக திசைகள் இந்த பெண்ணுக்கு நடக்க போகுதா? இங்கே பாவத்துவமான திசை, இங்கே சுபத்துவமான திசை. அது பிறகு இன்னொன்று பேசிக்கா ஒன்று அடிக்கடி சொல்லுவேன். பேசிக்கா ஒன்று அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, இந்த பையன் அமாவாசையில பிறந்திருக்கிறார். இந்த பொண்ணு பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கு. இந்த 2 நாளானா பௌர்ணமி. பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து மகம் நட்சத்திரத்துக்கு வந்துட்டாலே மாசி மகம் என்கின்ற பௌர்ணமி அமைப்பு. ஆனால் இந்த பையனை பாருங்க, அமாவாசை அமைப்பில் இருக்கிறார். எல்லாமே நெகட்டிவாக இருக்கு பாருங்க. அதாவது எல்லாமே எதிரெதிராக இருக்கிறது. அமாவாசையில் பிறந்தவர், பௌர்ணமியில் பிறந்தவர். ஆக பாபத்துவமான திசைகள் கிட்டத்தட்ட 35 வருடங்கள் வரக்கூடிய இந்த அமைப்பில் இந்த பெண்ணிற்கோ அதே 35 வருஷம் சுபத்துவமான திசை. எப்படி? கேது திசை குருவோடு சேர்ந்திருக்க, சுக்கிர திசை பௌர்ணமி சந்திரனுக்கு சந்திர அதியோகத்தில் 7ஆம் இடத்தில் இருக்க, அதனை அடுத்து சூரிய தசை குருவோடு சேர்ந்திருக்க, சந்திரனே அதுக்கடுத்து வரக்கூடிய 40-45 வருஷம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சுபத்துவ தசைகள் இந்த பெண்ணிற்கு வருகிறது. ஆக இந்த இடத்துல தான் ஜோதிடப்படி பாபத்துவமான தசைகள் நடக்கக்கூடிய இந்த பையனோடு சுபத்துவமான தசைகள் நடக்கக்கூடிய இந்த பொண்ணு பொருந்தாது அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த இடத்துல தான் இந்த லாஜிக்கை வச்சு தான் கன்சல்டேஷன் கேட்டவங்ககிட்ட இந்த திருமணம் நிலைக்காதுங்க, நீங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கின்ற விவாகரத்து நோட்டீஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் போவீங்க அப்படின்னு தான் பலன் சொன்னேன். ஆகவே இந்த இடத்துல 10 பொருத்தம் என்பது எந்த இடத்திலும் செல்லாது போய்விட்டது அப்படிங்கிறதான் உண்மை. 10 பொருத்தம் என்பது எந்த இடத்துலையே லாஜிக்கலாக ஒத்து வராது என்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த விஷயத்தை சொல்லலாம். கூடுதலாக இன்னும் ஒரு ஜாதகத்தையும் சொல்லிடுறேன். இது இன்னும் கல்யாணமே ஆகலை. இந்த ஜாதகத்திற்கு நான் ரொம்ப கவனமாக பொருத்தம் பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது இவர்கள் இருவர் ஜாதகம் போயிடுச்சு. இப்போது ஒரு பெண்ணுடைய ஜாதகம், திருமணம் ஆகாத ஒரு பெண்ணோட ஜாதகத்தை இப்போ நான் காட்டுறேன். திருமணம் ஆகாத பெண், ஒரு சென்னையில் பிறந்த பெண், 11/4/2002 காலையில் 10:30 சென்னையில் பிறந்த பெண். இப்போ திரையில் ஜாதகம் வந்துருச்சு. 22 வயசு தான் ஆகுது. 22 வயசு தான் ஆகுது. இவங்க அப்பா ரொம்ப அவசரப்படுறாரு. நான் சில விஷயங்களை உள்ளதை சொல்லிட்டேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்கிட்ட பொருத்தம் பார்க்குறா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக தான் பொருத்தம் பார்க்கணும். இவர் இது வரைக்கும் வந்த ஒரு 20 ஜாதகங்களை நான் நிராகரிச்சிருக்கிறேன், நான் வேணான்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பெண்ணுடைய ஜாதகம் திரையில் வந்துச்சு. மிதன லக்னம், லக்னத்தில் குரு, 6ல் கேது, 10ல் சூரியன் சந்திரன், 11ல் புதன் சுக்கிரன், 12ல் செவ்வாய் சனி ராகு. பிறக்கும் போது சனி தசை 9 வருஷம் 10 மாசம் 12 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில இப்போ புதன் தசையில குரு புக்தி இந்த பெண்ணுக்கு நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில 7ஆம் அதிபதி குருவின் புக்தி, அதாவது 8/3/2024 இருந்து 14/6/2026 வரைக்கும். இவங்க அப்பா என்கிட்ட தொடர்ந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு 20 ஜாதகத்தை இது வரைக்கும் மாப்பிள்ளை ஜாதகத்தை நான் ஒன்று கூட இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். மனசு எனக்கு ரொம்ப கணக்குது, நான் சொல்றதை இவர் கேட்க மாட்டார். இன்னொன்று, ஒரு 2011ஆம் ஆண்டு எனக்கு நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த பொண்ணுக்கு 21 வயசு. 1991 ஜனவரி மாதம் ஏதோ ஒன்று பிறந்த, சுக்கிரன் சனி ராகு பாதிக்கப்பட்ட ஒரு பெண். திரையில ஜாதகம் தெரிந்து பாருங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் என்னுடைய ஜோதிட வாழ்க்கையில 13 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்போது அப்பெல்லாம் நேரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா, நேரில் பார்த்த அந்த தகப்பனார் அப்போ அந்த பெண்ணுக்கு 22 வயசு. ஐயா, அந்த பெண்ணுக்கு இன்னும் ஒரு 28 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு என்னை ஜன்ம விரோதி மாதிரி பார்த்தார். நாங்க பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்க வந்ததுன்னா கல்யாணம் என்ன ஆகக்கூடாதுங்க, 28 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணலாங்க. ஒரு ஆனால் நான் அதை கசந்து தான் சொன்னேன். அதாவது இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். 22 வயசில் பொருத்தம் பார்க்க வந்த ஒரு பொண்ணுக்கு 28 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறது மாதிரி கொடுமை ஜோசியனுக்கு வரக்கூடாது. ஆனால் என்ன நடந்தது, அவர் என்னை அப்படி இப்படின்ட்டு போனார். இதை நான் எழுதியிருக்கிறேன், புத்தகங்களில் கூட எழுதியிருக்கிறேன், வீடியோக்களாகவும் போட்டிருக்கிறேன். அப்படி இப்படின்ட்டு போனார். கல்யாணம் 4 மாதத்தில் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் 3வது கல்யாணம் தான் அந்த பெண்ணுக்கு 30 வயசில் ஆச்சு. இதை நான் கேள்வி பதிலையே கொடுத்து, ஆமாம், இது ஒரு கேள்வி பதிலையே இதில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். 2வது திருமணத்துக்குலாம் என்கிட்ட நிறைய நேரில் இதையாவது சேர்க்கலாமா, இதையும் சேர்க்காதையான்னு சொல்லி அதையும் கேட்காம சேர்த்து 3வது திருமணத்துக்கு தான் இப்போ அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது. 3வது திருமணத்தில் தான் அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்கிறதா எனக்கு தெரியுது. இப்போ இந்த திரையில் பார்க்கின்ற ஜாதகத்துக்கு 22 வயசு தான் ஆகுது. இந்த பெண் சென்னையில் பிறந்த பெண். இந்த பெண்ணுடைய தகப்பனார் என்கிட்ட 20க்கு மேற்பட்ட வரன்களை கேட்டிருக்கிறார். 20க்கு மேற்பட்ட வரன்களை நான் நிராகரிச்சிருக்கிறேன், வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். கவனமா இருங்க. இந்த பெண்ணிற்கு ரொம்ப கவனமாக பொருத்தம் பார்க்க வேண்டும். நான் கொஞ்சம் நிதானமாக தான் பார்ப்பேன், நிதானமாக தான் சொல்லுவேன், ரொம்ப கவனமாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன நடக்கும்ன்றது ஒரு கசப்பான நிகழ்வு. ஒரு ஜோதிடன் இல்லையா, உண்மையை சொல்கிறேன், நான் பொருத்தம் பார்க்காம இந்த பொண்ணுக்கு இப்போ திருமணம் ஆகிடும். ஏன்னு சொன்னால், இந்த பொண்ணுக்கு குரு புக்தி இப்போது நடந்துகிட்டு இருக்கு. இந்த பெண்ணுக்கு புதன் தசையில் குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 14/6/2026. நான் ஒரு 20 ஜாதகத்தை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் இல்லையா. தகப்பனார் இப்போவே பொறுமை இழந்துட்டார். இவர் ஏதோ ஒரு இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனார், உண்மையை சொல்கிறேன், ஒரு கணிப்பாக சொல்லுகிறேன், இந்த தகப்பனார் என்னுடைய பார்வைக்கு வராமல் யார்கிட்டையாவது பொருத்தம் பார்த்து கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு குரு புக்தியில் கல்யாணம் பண்ணுவார். சரி, குரு புக்தியில் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். ஒரு நாள் வாய் சில நேரங்களில் மனசு கணக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது பொண்ணை பெற்றவனுக்கு தான் பெண்ணோட வலி தெரியும். இந்த பெண்ணுக்கு என்ன செய்வது அப்படிங்கிறதே தெரியாத ஒன்று. இந்த பெண்ணோட கேது தசை அடுத்து வரப்போகுது. இந்த பெண்ணோட கேது தசை 2029ல் வரப்போகுது. கேது இந்த பெண்ணிற்கு 6வது வீட்டில் இருக்கிறார். 2025 கடைசி, 2025ல் கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகி 4 வருஷத்தில் கேது தசை வருது. கேது திசை இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய பார்வையில் இருக்கிறார். இந்த செவ்வாய் சனியுடைய பார்வையில் 6ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடைய அமைப்பு கடும் துல்லியமாக இந்த பெண்ணுக்கு இருக்கு. அதாவது 27 டிகிரியில் இது இருக்க, 17 டிகிரியில் சனியும் 4 டிகிரியில் செவ்வாயும் இருந்து கடுமையான அமைப்புகளை இந்த பெண்ணிற்கு கேது தசையில் ஒரு 7 வருஷம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த பெண்ணுக்கு இருக்கு. அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த 7 வருஷம் அந்த பெண்ணிற்கு கஷ்டமான காலகட்டங்களாக உண்மையில வம்பு வழக்கு போன்ற கோர்ட்டு கேஸ். 6ஆம் இடம் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், கோர்ட்டு தான். பெண்ணாக இருந்தால் சில நேரங்களில் நோய் வரலாம், அதே நேரத்தில் வழக்கு வர அமைப்புகளும். சில அமைப்புகளில், டிகிரி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா கடன் வருமா, நோய் வருமா, வழக்கு வருமானு சொல்லிடலாம். இந்த பெண்ணுக்கு நோயும் வரும், வழக்கம் வரும், கடன் தான் வராது. அப்ப இந்த நேரத்துல எப்படிப்பட்ட எதிர்காலத்துல இந்த கேது திசை 7 வருடமும் எதிர் அமைப்புகள்ல நன்றாக இதே மாதிரி 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்படாத அமைப்புகளை தான் நீங்க பொருத்த வேண்டுமே தவிர இதே மாதிரியான அமைப்புகளை பொருத்திட்டோம்னா கண்டிப்பாக எதிர்காலத்துல 4 வருஷத்திற்கு பிறகு பிரிவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கிறது. இத சொன்னா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில கூட நிறைய தந்தைமார்கள் இருக்கிறது இல்ல. என்னங்க ஐயா நீங்க வந்து இத்தனை பேரை கொடுக்குறேன், இத்தனை பேரும் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்றீங்க. அவங்க தகப்பங்கிட்டே நான் சொன்னேன், ஐயா கேது திசை உங்களுக்கு உங்க பெண்ணுக்கு நன்றாக இல்லை, கடுமையான பாபத்துவத்தில் 6ஆம் இடத்தோடு இருக்கிறார், 6-8 அதிபதிகளோடு இருக்கிறார், சனி 8 செவ்வாய் 6, 6-8 அதிபதிகளுடைய பார்வையை பார்த்திருக்க இந்த அமைப்பு கடுமையான ஒரு அமைப்பு. அப்ப இந்த அமைப்புல ஏதாவது ஒரு குற்றம் குறை கோளாறுகளை அந்த 7 வருடத்துல அதுவும் கேதுச செவ்வாய் புத்தி கேதுச சனி புத்தியில மிகப்பெரிய அளவுல கொடுத்துருவாரு. ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இந்த 7 வருடங்களை அடுத்த அமைப்புல மேட்ச் பண்ணும்போது நல்ல விதமாக பார்த்து தாங்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தள்ளிக்கிட்டே வந்தேன். ஆனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணிற்கு என்னுடைய வார்த்தைகளின் மேல நம்பிக்கை இல்லாம வேறு ஏதாவது ஒரு முறையில வேறு ஏதாவது ஒரு அமைப்புல பொருத்தம் பார்த்து டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சு நடப்பது நடந்தே தீரும் என்பதுதான் எனக்கு தெரிகிறது. ஆகவே ஒரு நிலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையில இப்போது இந்த 10 பொருத்த அமைப்புகள்லையும் நட்சத்திரங்களின் அடிப்படையிலையும் எந்த விதமான பலன்களும் எந்த விதமான அமைப்புகளும் இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கின்ற இப்போது நான் காட்டின அந்த ஜாதகங்கள் கூட உங்களுக்கு தெரிய வைக்குது. இதுதான் ஆன்லைன் கிளாஸ்ல நான் நடத்தின சுருக்கம். ஆனா இதையே கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ்ல டிகிரி வைஸா ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணி இது சொன்னேன். ஆகவே ஒரு நிலையில ஐயா அந்த ஜாதகங்களை விளக்கங்களின்னு சொன்னவர்களுக்கு இந்த பதில் நன்றாக இருக்கும் என்பதாக தெரிகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.